Hai guys. Hai guys. Ini வந்துட்டு ஹேர் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று தான் வந்து பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து யூடியூப்ல வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு ஹீட்லெஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. என்னோட ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும் எப்போவுமே. எப்பயாச்சும் கொண்டை போட்டாலும் இந்த மாதிரி கேர்ள்ஸ் வரும். இல்லைனா முக்கால்வாசி வந்துட்டு என்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். பிளஸ் ரொம்ப சின்னாக இருக்கும் ஹேர். ஸோ கேர்லியாக நான் பார்த்ததே இல்லை. அதனால வந்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். ஓகே, இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு வந்து காட்டேன். முதல்ல வந்துட்டு ஒரு அப்பாவோட கர்ச்சி பொண்ணு அப்படின்ற இதாக இருந்தது பெருசாக, அதனால இது எடுத்தேன். அப்புறம் ஒரு கிளிப். அப்புறம் வந்துட்டு முதல்ல வந்துட்டு தலையை வந்து சிடுக்கில்லாமல் வாரிக்கணும். ஏற்கனவே நான் வாரிட்டேன், இப்போ எதுக்கும் ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நான் வந்து இப்போ சைட் பார்ட்டுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு மிடில் பார்ட்டுக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு கண்ணாடி இல்லை, ஸோ ஸ்பீடை தான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இதான் மிடில் நினைக்கிறேன். ஓகே, மிடில் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு மிடில் பார்ட்டி எடுத்துட்டு ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கிறாங்க. கர்ச்சீஃப் ஒரு இன்னைக்கு என்ன டவல், பெரிய டவல். அது வந்து இப்படிலாம் பண்ணல, நான் இப்படி பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு ஈக்குவலா பார்த்து நட்டு நடுவும் இங்கே வந்து வைக்கணும். இப்போ ஒரு கிளிப்பை எடுத்து அசையாத மாதிரி செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சோண்டு முடி ஃப்ரண்ட் எடுத்துட்டு இதை மட்டும் எடுத்துட்டு டைட்டா இது எடுத்துட்டு வரணும். அப்புறம் இதை எடுத்துட்டு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் முடி எடுத்துட்டு முக்காவாசி எனக்கு ஹேர் நான் ரொம்ப சூப்பராலாம் பண்ண மாட்டேன், ஆனா எவ்வளவுக்குன்னா டைட்டா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு டைட்டா பண்ணா கேர்ள்ஸ் நல்லா வரும் நம்புறேன். இது மட்டும் வரல ஜப்பான். ஓகே, ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து இப்படி சுத்திக்கணும். நான் இருக்கிற இடத்துல இதே வந்துருக்கு. ஓகே, இதை வந்து வராம பாத்துக்கணும். வந்து இந்த பக்கம் அதேதான். பெரிய கிளிப் எடுத்து இப்படி போக போறோம், பிகாஸ் லூஸா தான் வந்திருக்கு. ஓகே, see you after 5 to 6 hours. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு 3 hours மேல ஆயிடுச்சு. எப்படி இருக்கோம் தெரியல, லைஃப் லூஸ் லூஸ் ஆயிடுச்சு. இது வந்துட்டு அப்படியே இதுலேருந்து எடுக்கணும். அப்படியே இழுத்தா செம்மையா சுடுக்காடு. அப்படியே நான் சுற்றி சுற்றி இந்த சைட் செம்மையா கேர்ள் ஆயிருக்கு ஆக்சுவலாவா செம்மையா. அண்ட் இந்த சைடு கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். சில இடம் கேர்ளால இந்த மாதிரி ஆ
பட் கன்ஃபார்ம் கேர்ள் ஆயிருக்கு. லைட்டா அப்படியே கொஞ்சம் பிரிச்சு விட்டீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. இது இந்த பக்கம் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணும், ஆனா இந்த பக்கம் பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் நீங்க ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் இதோ என்கிட்ட இந்த சிப்பா இருக்கு, இதோ இந்த ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சீங்கன்னா பர்ஃபெக்டா அப்படியே நிற்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட கேர்லிங் ஹீட்லெஸ் கேர்ள்ஸ் டெஸ்டிங் அவுட் வீடியோ. ஐ திங்க் இட் கேம் அவுட் பிரிட்டி வெல். இதை வந்து நீங்கள் நைட்டு வந்துட்டு பண்ணிட்டு தூங்கிட்டு எழுந்தா எழுந்துட்டு வச்சுருந்தா இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் ஸ்டோன் பேப்பர்ஸ்.